வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பழ குழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழம் கடிஞ்ச வாழைப்பழம் ரெண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கிலோ அரிசி மாவு, 3 பக்கெட் தேங்காய், 4 ஏலக்காய், 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம். வாங்க வாழைப்பழ குழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம 3 பக்கம் தேங்காய் மிக்ஸர் ஜாரில் போட்டுக்கலாம். 4 ஏலக்காய், தேங்காய் ஏலக்காயும் கிரைண்ட் பண்ணிடலாம். தேங்காயும் ஏலக்காயும் நல்லா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வாழைப்பழத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. கொதிக்கிற தண்ணியில வெல்லம் மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் ஏதாவது அழுக்கு திப்பிகள் இருந்தால் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப நம்ம அதே பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பாகு பதெல்லாம் வேணாம், வெல்லம் கரைஞ்சா போதும். நம்ம அரைச்சி வச்சிருக்க வாழைப்பழம் தேங்காய் ஏலக்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெள்ளத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஒரு 2 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் போதும். நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து ஸ்லோவாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாம். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்காங்க. நல்லா வாசனையாக டேஸ்டாக இருக்கும். மாவு வந்து ஒரு 1/2 பதத்துக்கு வெந்திருக்கணும் போதும். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம ஆற வச்சு உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. வீட்டில் கடிஞ்ச வாழைப்பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கொழுக்கட்டை மாதிரி கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், உருண்டைகள்லாம் நம்ம ஒட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி தட்டில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏற்கனவே நாம் நல்ல மாவை வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்ல ஒரு ஈவினிங் ஹெல்தி ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு இட்லி பாத்திரம் வச்சிடலாம்.
10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தலாம். வெளியே எடுத்துடலாம். நல்லா சுட சுட ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். கார்த்திகை தீபம் வரதுனால நீங்கள் பிரசாதமாக செஞ்சு கடவுளுக்கு படைக்கலாம். நல்லா வாழைப்பழ வாசனையோடு நம்ம வாழைப்பழ கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, சுட சுட இருக்குது. வாழைப்பழ வாசனை நல்லா கம கமன்னு வருது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.